வணக்கம். இன்றைக்கி நம்ம குறுந்தொகையோட 38th பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடல் குறிஞ்சி தென்னெல்லாம் மஞ்ச பாடல். இதை எழுதியவர் கபிலர். இந்த பாடலோட சுச்சுவேஷன், காதலன் காதலிக்க வேண்டிய காதலியை திருமணம் செய்து கொள்வதற்கு வேண்டிய பொருளை தேடி வெளியூர் போயிருக்கான். அவன் பிரிஞ்சு போயிட்டதுனால அந்த வருத்தத்தில் காதலி இருக்கா. அப்போ ஒரு நாள் தோழி அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், நீ ஏன் எப்போவுமே வருத்தத்தில் இருக்க? உன் காதலன் என்ன சும்மா ஊர் சுத்தத்துக்காகவா வெளியூர் போயிருக்கான்? உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக பொருள் தேடி போயிருக்கான். சீக்கிரமாக பொருள் சேர்த்துக்கிட்டு திரும்பி வந்துடுவான், அவனை திருமணம் செஞ்சுக்குவான், அதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீ சந்தோஷம் அளவாக படணும், நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளுக்கு காதலி சொல்கிற பதில் இந்த பாடல். 6 வரி கொண்ட பாடல். காணமஞ்ஞை அரை ஈன் முட்டை, காணமஞ்ஞை அரை ஈன் முட்டை, வெயில் ஆடு முசுவின் குருளை உருட்டும், குன்ற நாடன் கேண்மை என்றும் நன்றுமன் வாழி தோழி, உன் கண் நீரோடு ஒராங்கு தனப்ப உள்ளத உள்ளாது ஆற்றல் வல்லுவோர்க்கே. இது அவ என்ன சொல்கிறான்னா, முதல் ரெண்டு வரியில் ஒரு காட்சியை காட்டுறா. இது குறிஞ்சித்தினைங்கிறதுனால குன்று நிலம் அதாவது மலை சார்ந்த பகுதிகள் வரணும் பாட்டில். காண மஞ்ஞை, காட்டில் வாழ்கிற மயில். காணம்னா காடு, கானம் கிடையாது. கானம்னா அது வந்து வடமொழி சொல், பாடல்கிற அர்த்தத்தில் வரும். இது காணம், காட்டில் வாழ்கிற மஞ்ஞை மயில். அரை ஈன் முட்டை, அரைனா பாறை, ஈன்னா ஈனுதல், ஈன்ற தாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈனுதல். முட்டை அப்படின்னா முட்டையிடுதல். ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு மயில் பாறையின் மீது ஒரு முட்டையை ஈன்றிருக்கிறது, ஒரு முட்டையை இட்டிருக்கிறது ஒரு பாறையின் மீது. இட்டுட்டு அந்த மயில் அந்த பக்கம் போயிடுது. அப்போது வெயில் ஆடு முசுவின் குருளை, அதாவது வெயில் ஆடுனா வெயிலில் விளையாடிக்கிட்டு துள்ளி திரிகிற, முசுங்கிறது ஒரு வகையான குரங்கு, அந்த குரங்குடைய குருளை குட்டி, ஒரு குரங்கு குட்டி அந்த பக்கமாக வருது. உருட்டும், அந்த பாறை மேலே ஒரு முட்டை இருக்கிறத பார்க்குது. ஐ, விளையாட்டுக்கு ஒரு பால் கிடச்சிதுரா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பாறை எடுத்து அந்த முட்டை எடுத்து உருட்டி விளையாட ஆரம்பிச்சுடுது. அது மயிலோட முட்டைன்னு அதுக்கு தெரியாது. அந்த முட்டைக்குள்ளே ஒரு சின்ன குட்டி மயில் இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அந்த மயிலுக்கு இப்படி உருட்டி விளையாடுவதனால் துன்பம் ஏற்படும்னு அந்த முட்டைக்கு அந்த குரங்குக்கு தெரியாது. அது பாட்டுக்கு மகிழ்ச்சியாக உருட்டி விளையாடுகிறது. அப்படிப்பட்ட குன்ற நாடன், அப்படிப்பட்ட மலைகளை கொண்ட நாட்டின் தலைவன் கேண்மை, அவனோடு நான் கொண்ட நட்பு அல்லது அவனோடு யாரோ ஒருவர் கொண்ட நட்பு, என்றும் நன்று என்னைக்கும் நல்லது, வாழி தோழி, தோழியே நீ வாழ்வாயாக. என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்குற என் தோழியே, உனக்கு பொருள் தேடிதானே அவன் போயிருக்கான், நீ ஏன் வருத்தப்படுறேன்னு கேள்வி கேட்குறியே, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. காட்டில் இருக்கிற மயில் வந்து பாறை மேலே ஒரு முட்டையிட, அந்த முட்டையை முசு வகை குரங்கின் குட்டி ஒன்று எடுத்து வெயிலில் விளையாடும் போது அப்படியே உருட்டி விளையாடுவது போன்ற காட்சிகள் நிறைந்த குன்ற நாட்டின் தலைவன், குன்றுகள் நிறைந்த நாட்டின் தலைவன், அவனுடன் நட்பு கொள்வது நல்லது தான். ஆனால் எப்போ நல்லது? அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், இஃப் கிளாஸ் வந்து அடுத்து வருது. உன் கண் நீரோடு ஓராங்கு தனப்ப அப்படிங்கிறான். அதாவது உன் கண், இல்லை முதல்ல தனப்பங்கிற வார்த்தையை பார்த்துருவோம். தனப்ப அப்படின்னா பிரிதல், தனப்புனா பிரிதல். அவன் பிரிந்து போகும்போது உன் கண் அப்படின்னா மை உண்ட கண் அப்படின்னு எடுத்துக்கணும். மையிட்ட கண், மை தீட்டிய அந்த கண்ணிலிருந்து நீர் பெருக, அது ஒரு பக்கமாக செல்ல, உள்ளாது வருத்தப்படாமல் ஆற்றல் வல்லுவோர்க்கே, அந்த வருத்தத்தை தாங்கிக் கொள்ள வல்லவர்களுக்கு தான் அவனுடைய நட்பு சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். அதாவது இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கி தரும், அந்த குழந்தை அந்த பென்சிலை வச்சு நல்லா சந்தோஷமாக விளையாடுது. ஒருவேளை அந்த பென்சில் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த குழந்தை, சரி ஓகே ஒரு பென்சில் நேற்று வரைக்கும் நம்மகிட்ட இருந்தது, இன்றைக்கி அந்த பென்சில் இல்லை, அடுத்த பென்சில் அப்பா அம்மா வாங்கி தர வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா ஓகே ரைட். இல்லை என் பென்சிலை காணும் அப்படின்னு உழுந்து புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட பென்சில் இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் இல்லையா. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் இது. அவனோட நட்பு கொள்வது நல்ல விஷயந்தான், ஆனால் எப்போ நல்ல விஷயம்னா, அவன் பிரிஞ்சு போகும்போது மையிட்ட கண்களிலிருந்து கண்ணீர் ஒழுக
வருத்தப்படாமல் மனத்தை தேற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவனுடைய நட்பு இனிமையானது. என்னுடைய மனம் அப்படி கிடையாது. நான் வந்து அவன் பிரிஞ்சால் வருந்துவேன், அவன் பிரிஞ்சால் அழுவேன், என் கண்ணுலேருந்து கண்ணீர் சொட்டும், அதை நீ கேள்வி கேட்காத. ஏன்னா நான் வேறு மாதிரி, நான் வந்து அவனுடைய பிரிவை தாங்க முடியாத பெண். அவனோட பிரிவை யார் தாங்கிக்க முடியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அவனோட நட்பு இனிமையானது. எனக்கு நேத்திக்கு வரைக்கும் அவன் என் கூட இருந்தபோது அவனுடைய நட்பு இனிமையாக இருந்தது. இன்றைக்கி அவன் வந்து பிரிஞ்சு போயிட்டப்புறம் அவனுடைய நட்பு எனக்கு இனிமையாக இல்லை. ஏன்னா எனக்கு அந்த பிரிவை தாங்கிக் கொள்கிற அந்த வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கு பதில் சொல்கிறான். இதில் இந்த மயிலோட முட்டையை குரங்கு உருட்டுறதுங்கிறது ஒரு நல்ல காட்சி. அது ஒரு ஓமை, அது ஒரு காட்சியாகவும் பார்க்கலாம், அது ஒரு மறைமுகமான இறைச்சி பொருள்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சொல்லி இன்னொரு விஷயத்தை சொல்லாமல் புரிய வைப்பது. அது என்னென்னா, இப்போது அந்த முட்டைக்குள்ளே ஒரு மயில் இருக்குது. அந்த மயில் வந்து இந்த முட்டையை உருட்டி விளையாடும் போது துன்பம் அடையும். அது வந்து அந்த குரங்குக்கு தெரியல உருட்டி விளையாடுது. ஒருவேளை மயில் முட்டையிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே உட்காந்து அடைகாட்டிருந்ததுன்னா குரங்கு இப்படி எடுத்து முட்டையை விளையாடாது. பாறை மேலே முட்டையிட்டுட்டு அந்த அம்மா மயில் போய்விட்டது. அதுபோல் என்னுடைய காதலன் என்னை காதலித்து விட்டு என்னை இங்கே விட்டு விட்டு போய்விட்டான். என்னுடைய மனத்தில் இருக்கும் துன்பம் தெரியாமல் ஒன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்னை கேள்வி கேட்குறீங்க, ஏன் அழற, ஏன் அழற, ஏன் அழறன்னு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்னை ஒரு முட்டையாக நினைக்காமல் என்னை ஒரு பந்தாக நினச்சி உருட்டி விளையாடுறீங்க. என்னுடைய தலைவன் மட்டும் அம்மா மயிலை போல் இங்கே இருந்து என்னை அடைகாத்திருந்தான் என்றால் நீங்கள்லாம் இப்படி என்னை உருட்டி விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான கேள்வியையும் இந்த அந்த காட்சி மூலமாக அவள் வைக்கிறதா நம்ம பார்க்கலாம். இது குறிஞ்சித்தனை பாடல் அப்படிங்கிறதுனால இது வந்து பிரிவு சம்மந்தப்பட்ட பாடலாக எடுத்துக்கக்கூடாது. அவன் திரும்பி வந்து இவளோடு சேரப்போகிறான், அது அந்த அந்த அதற்கான அந்த சூழல் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக தான் இதை வந்து எடுத்துக்கணும். நாம் காட்டில் வாழும் மயில் பாறை மீது முட்டையிட அதை முசுவகை குரங்கின் குட்டி ஒன்று எடுத்து வெயிலில் விளையாடும் போது உருட்டி கொண்டிருக்க அப்படிப்பட்ட காட்சிகள் நிறைந்த குன்ற நாட்டின் தலைவனுடைய நட்பு யாருக்கு எப்பொழுதும் நல்லது என்றால் அவன் விட்டு பிரிந்தாலும் கண்களில் இருந்து கண்ணீர் விடாமல் மனம் வருந்தாமல் தாங்கிக் கொண்டிருக்க முடிந்தால்தான் அவனுடைய நட்பு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காதலி தோழிக்கு சொல்லுமைந்த பாட்டு இது. திங்கட்கிழமை குறுந்தொகையோட 39வது பாடலை பார்ப்போம். நன்றி.